அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து தொப்பி போடலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த தொப்பியை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் தொழும் பொழுது கட்டாயம் தொப்பி போட வேண்டும் அதே போல் சாப்பிடும் பொழுது கட்டாயம் தொப்பி போட்டு தலையை மறைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிலரை எங்களால் பார்க்க முடிகிறது இந்த தொப்பியை பொறுத்தவரையில் நபிகளார் செல்லல்லாகோ அழகி ஒசெல்லம் அவர்கள் அணிந்தார்கள் என்று எந்த செய்திகளும் கிடையாது தொப்பியை பொறுத்தவரையில் அது தொழுகையில் அணிவது சுண்ணத்தோ அல்லது ஃபருவோ கிடையாது அதே போல சாப்பிடும் பொழுது அணிவது சுண்ணத்தோருல் வாஜிபோ கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளார் சல்லா அலி அவர்கள் தலை பாகைகளை கட்டி இறக்கிறார்கள் என்றாலும் தொப்பி அணிந்ததாக எந்த செய்திகளும் கிடையாது சிலவேளை வேலை உஷ்ணம் காரணமாக அமைத்துவதர் ஒரு புடவை ஒரு புடவை துண்டை எடுத்து தண்ணீரில் நலைத்து தலையை சுற்றிக்கொள்வார்கள் அல்லது ஒரு புடவை துண்டை தலையில் சுற்றி கொள்வார்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் என்றாலும் தொப்பியை கட்டாயம் போட வேண்டும் என்று அது சுண்ணத்தென்று எந்த செய்திகளும் கிடையாது ஒருவர் ஆடை என்ற ஒரு அடிப்படையில் அதை அணிவதாக இருந்தால் அணியலாம் அதிலே மார்க்கத்தின் தடைகள் எதுவும் கிடையாது என்றாலும் ஒருவர் மார்க்கம் என்ற பெயரிலே தொப்பியை போட்டுத்தான் தொழ வேண்டும் தொப்பியும் மார்க்கத்தில் உள்ளது சாப்பிடும் பொழுது தொப்பியை போட வேண்டும் தொப்பி சாப்பிடும் பொழுது போடக்கூடியது அதுவும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்ற அடிப்படையில் மார்க்கம் என்ற பெயரில் செய்வாராக இருந்தால் அது பிதார்த்தாகத்தான் கருதப்படும் நபியோர்கள் சொன்னார்கள் மன் ليس منه فهو அத்தூன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது மார்க்கம் என்று காட்டினால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் அது மறுக்கப்படும் என்று சொன்னார்கள் அதே போலதான் ஒவ்வொரு நூதன செயல்களும் மார்க்கம் என்று கொண்டு வரப்பட்டவைகளும் வித்யாத்துக்கள் வித்யாத்துக்கள் அனைத்துமே வழிகேடுகள் அனைத்து வழிகேடுகளுமே நரகத்துக்குத்தான் கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள் எனவே வித்தியாத்தை எச்சரிக்கக்கூடிய பல செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே தொப்பியை மார்க்கம் என்ற பெயரிலே போடுவாராக இருந்தால் அது வித்தியாத்து எனவே அப்படிப்பட்டவர்களிடம் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும் அதே நாங்களும் அந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஜசாக் முலாஹிர் அல்லாஹுவே மிக அறிந்த